கமர்ஷியல் ஏவியேஷன் ஸ்டார்ட் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பைலட்ஸ், ஒரு நேவிகேட்டர், ஒரு ஃபிளைட் இன்ஜினியர் நாலுல இருந்து அஞ்சு பேர் சேர்ந்து தான் ஒரு ஏர்கிராஃப்ட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. தென் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எவால்வ் ஆகி இன்னைக்கு நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்ததுக்கு அப்புறம் வெறும் ரெண்டு பைலட்ஸ் மட்டும் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் ஏர்பிளைனா ஃபிளை பண்ற கேப்பபிலிட்டிஸ் வந்துருச்சு. பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய ஏர்லைன்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ரெண்டு பைலட்ஸ ஒரு பைலட்டா குறைக்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த கான்செப்ட்டுக்கு பேரு தான் எக்ஸ்டெண்டட் மினிமம் க்ரூ ஆபரேஷன்ஸ். இந்த கான்செப்ட்ல ஒரு பைலட் ஃபிளைட் டெக்ல கண்ட்ரோல் இருக்கும்போது மத்த பைலட் ஃபிளைட் டெக்கு வெளியே இருப்பாரு. பேசிக்கா காக்பிட்ல ஒரே ஒரு பைலட் மட்டும்தான் உட்கார்ந்து ஹோல் ஏர்கிராஃப்டையும் மானிட்டர் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. தென் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் ரிசர்வ்ல இருக்க இன்னொரு பைலட் ரோல் ஸ்விட்ச் பண்ணிக்குவாரு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் கான்செப்ட்டை டெவலப் பண்ணாங்கன்னா, ரொம்ப வருஷமா ஃபிளைட் ஆபரேஷன்ஸ்ல ஆட்டோமேஷனை கொண்டு வர நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜா கன்சிடர் பண்ணிருக்காங்க. பட் மெயினா இதை ஏர்லைன்ஸோட ஆபரேஷனல் காஸ்ட் அண்ட் பைலட் ஃபட்டிக் இஷ்யூவை அட்ரஸ் பண்ண தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்ட் கடைசியா எங்க லீட் ஆக போகுதுன்னா, ஒரு கமர்ஷியல் ஏர்கிராஃப்டோட மொத்த கண்ட்ரோலும் வெறும் ஒரே ஒரு பைலட் கிட்ட கொடுக்கற மாதிரி இண்டஸ்ட்ரியா எவால்வ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ஏர்பஸ் நிறைய ஆட்டோனமஸ் ஃபிளைட் ப்ரோக்ராம்ஸ் ரிசர்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரிசல்ட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இதை இண்டஸ்ட்ரியோட எவல்யூஷன் சொல்லலாம். பட் மூணு பைலட்ஸ் ரெண்டு பைலட்ஸா குறைக்கிறதுக்கும் ரெண்டு பைலட்ஸ ஒரு பைலட்டா ரெடியூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபிளைட் கண்ட்ரோல்ல இருக்க பைலட்க்கு பிசியாலஜிக்கல் பிரேக் வேணும்னாலோ, ஆர் ஏதாவது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலோ இன்னொரு பைலட்டோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படும். அது மட்டும் இல்லாம சில கிராஸ் செக்கிங், டெசிஷன் மேக்கிங், காம்ப்ளெக்ஸ் அப்ரோச்சஸ் அண்ட் லேண்டிங்ஸ் மாதிரி சிச்சுவேஷன்ல இன்னொரு பைலட்டோட ஹெல்ப் இல்லாம எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். பட் இந்த இஎம்சிஓ கான்செப்டை கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி இஏஎஸ்ஏ கிட்ட சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இது எவல்யூஷன் ப்ராசஸ்ல இருக்கு. சோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு இனிமேல் தான் தெரியும். இந்த கான்செப்ட் பத்தின உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.